இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிகப்பெரிய பிறப்புலாம் கிடையாது, மிக சாதாரணமான பிறப்பு. உன்னை போன்ற என்னை போன்ற மக்களுக்கு பிறந்தார். ஆமாம், ஆஸ்திரேலியாவில் பிறக்கலை, அமெரிக்காவில் கண்டுபிடிக்கல, இருக்கட்டும், பிறக்கலை, கனடாவில் பிறக்கலை, இல்லை வந்து யூகேல பிறக்கலை, பின்தங்கிய கண்டமாய் ஆசியாவில் பிறந்தார். கை தட்டுங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அந்த அபிஷேகம் வேறு எதுவுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எதுவுமே உங்களுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எல்லாம் சொல்லுங்க, எதுவுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ளே வார்த்தை இருக்கிறது, அது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், நீங்கள் சிருஷ்டிக்க பிறந்தவர்கள், நீங்கள் சிருஷ்டி கர்த்தாக்கள், ஆகையால் எதுவும் இல்லை என்கிற கவலையும் பயமும் குழப்பமும் தாழ்வு மனப்பானே உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் உங்களை வந்து ஒரு பணக்காரராக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது சமுதாயத்தின் மேல்தட்டு மக்களிடத்தில் நீங்களும் ஒரு மேல்தட்டு மக்களைப் போல நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு முறை கூட இந்த சோதனை எனக்கு வந்தது இல்லை. காரணம், நான் என்ன அப்படி காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானாகவே இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், எதிரே இருக்கிறவரிடத்தில் இல்லாத ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது என்கிற தாழ்மையோடு கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நாம் மற்றவரிடத்தில் தாழ்மையாகத்தான் இருக்கிறோம். அவர்களுக்கு சமமாய் நம்மை காட்டிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. மனிதன் எப்பொழுது தன்னை மற்றவர்களுக்கு சமமாய் காட்டிக்கொள்ள முயற்சி எடுக்கிறான் என்றால் தன்னிடத்திலே ஒன்று இல்லை என்று அவன் நினைக்கிறான். இந்த இன்ஃபீரியாரிட்டி இட் பிகம் சுப்பீரியாரிட்டி. எவனாச்சும் ரொம்ப மண்டையாக தெரிகிறானா, கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். அந்த இன்ஃபீரியாரிட்டி என்ன செய்யும், சுப்பீரியாரிட்டியாக மாறும். மாறி யார்ட்டையா, எதுக்கியா, ஏ எதுக்கியா நமக்கு அப்படின்னா அவன் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பைக் வாங்கியிருக்கிறான், என் பைக் வாங்க காசு இல்லைன்னா, ஏ பைக்கா முக்கியம், கர்த்தர் இருக்காருயா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும், ஏ சூப்பராக இருக்கப்பா, நல்லா இருக்கே அப்படின்னு ரசிப்பான், அதை நேசிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வந்து இது ஒரு கர்த்தர் வந்து ஒரு பெரிய கிருபை, அது ஆசீர்வாதம், நாளைக்கு எனக்கு அதை தேவன் தருவார். வாங்கணும் முடிவோடு இருக்கிறீங்க பார்ப்பீங்களே, நல்லா இருக்கே, ஏன்னா நாளைக்கு நம்ம வாங்கணுன்றே. அப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்திலே உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் இருக்கனால நீங்கள் எந்த விதத்திலும் தாழ்வு மனப்பான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிகப்பெரிய பிறப்புலாம் கிடையாது, மிக சாதாரணமான பிறப்பு. உன்னை போன்ற என்னை போன்ற மக்களுக்கு பிறந்தார். ஆமாம், ஆஸ்திரேலியாவில் பிறக்கலை, அமெரிக்காவில் கண்டுபிடிக்கல, இருக்கட்டும், பிறக்கலை, கனடாவில் பிறக்கலை, இல்லை வந்து யூகேல பிறக்கலை, பின்தங்கிய கண்டமாய் ஆசியாவில் பிறந்தார். கை தட்டுங்க. யூத நாட்டில் நீ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நுழைஞ்சோடனே காலில் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் பெரும்பான்மையான இடங்கள் செம்மண் புழுதி உள்ள இடங்கள். இங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலை போன்ற தட்பவெப்ப நிலை தான் அங்கே உள்ளது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணார். பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் ரட்சகர் இஸ்ரவேலின் ராஜா உன்னிடத்தில் பிறப்பார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறிய ஆளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஆமென்.